ரியல்மி எக்ஸில் கேமராஸ் நல்லா இருக்குது, நல்லா தான் இமேஜஸ் எடுக்குது. ஆனால் ஜிகேம் யூஸ் பண்ணால் இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன இம்ப்ரூவ் ஆகுமா? வெல், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ரியல்மி எக்ஸ்க்கு ஜிகேம் டெவலப்மெண்ட் இன்னும் ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ அப்பப்போ ஒரு சில பக்ஸ் இந்த ஆப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போர்ட்ரேட் மோடோ, ஹெச்டிஆரோ, ஆனால் சில கீ ஏரியாஸில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில், அதாவது டே லைட்டில் எடுக்கையில் ஜிகேம் ரியல்மி எக்ஸில் கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ்னு சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக எடுத்துச்சுன்னா இந்த இமேஜ், இந்த பூவோட இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டீட்டெயில் ஸ்டாக் கேமரா ஆப்போட இன்னும் அதிகமாக கேப்சர் பண்ணுது. ஆனால் சில நேரத்தில் பிக்சர்ஸை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது. இங்கே வானத்தில் க்ளவுட்ஸை பார்த்தா நோட் பண்ண முடியும். ஓவரால் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஸ்டாக் கேமரா ஆப் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்குது சேச்சுரேஷன் டைனாமிக் ரேஞ்ச்லாம். உதாரணத்துக்கு இந்த மரத்தில் உள்ள லீவ்ஸ். டிஃபால்ட் கேமரா ஆப்பில் இன்னும் நிறைய டீட்டெயில் ஷேடோஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். பட் இது இப்போதைக்கு இந்த ஜிகேம் வந்து இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறதுனால ஃப்யூச்சரில் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போதைக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து போர்ட்ரேட்ஸ்னு பார்க்கல, ஹெச் டிடெக்ஷன் ஜென்ரலாக ஜிகேமில் வந்து பெட்டராக இருக்கும். பட் இங்கே ஸ்டாக் கேமரா இன்னும் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த கண்ணாடியோட ரிம்மை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இப்போது ஸ்கின் டோன், டீட்டெயில்ஸ் இது ரெண்டுமே ஜிகேம் போர்ட்ரேட்ஸில் பெட்டராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். பேக்ரவுண்ட் போக்கா, அதாவது பேக்ரவுண்ட் பிளரிங்கும் இப்போ ஸ்டாக் ஆப்பில் உள்ள அளவு ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் இது ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ செல்ஃபி போர்ட்ரேட்ஸ், ரெகுலர் செல்ஃபி ஷாட்ஸ் இதில் வந்து ஜிகேம் இன்னும் கொஞ்சம் சரியாக இல்லை, கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. ஸ்டாக் கேமரா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் போர்ட்ரேட்ஸ் தவிர ஸ்டாக் கேமரா ஏறக்குறைய எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குது, இல்லை பெட்டராக இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம ஜிகேம் வந்து யூஸ் பண்ணணும்? வெல், லோ லைட். இங்கே ஸ்டாக் கேமராவோட நைட் ஸ்கேப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லைன்னு சொல்லல. ஆனால் ரொம்ப டார்க்கான கண்டிஷன்ஸில் ஜிகேமோட நைட் சைட் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இப்போ இமேஜஸ் வெறும் பிரைட்டாகவோ டீட்டெயில்டாகவோ மட்டும் இல்லை, நாய்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜிகேமில் நீங்கள் ஷூட் பண்ணையில் இப்போ நைட் சைட்டோட கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டெடியாக ஃபோனை ஹோல்ட் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் இமேஜ் பிளர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனிவே, ரியல்மி இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 48 MP சோனி IMX586 சென்சருக்கு கேமரா ஆப் ரெடி பண்ணுறதுல மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே ரிசல்ட் வந்து ஜிகேம்க்கு க்ளோஸ் ஆகோ இல்லை பெட்டராக கூட இருக்குது. ஆனால் எப்போவுமே மாதிரி ஜிகேமில் நைட் சைட் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, நிறைய நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த நைட் சைட்டை நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவோட கூட யூஸ் பண்ண முடியும். இந்த சாம்பிள்ஸ்லாம் அப்படி தான் எடுத்தது. இங்கே கலர்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவே, ஃப்யூச்சரில் இப்போ ஒரு இனிஷியலான ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் ஜிகேம் போர்ட்டே இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஃப்யூச்சரில் வர ஜிகேம் போர்ட்ஸ் இதோட பெட்டராக இருக்கணும். கண்டிப்பாக இதில் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களை ட்விட்டர் மூலம் தெரிவிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சி4 டெக் தமிழில் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்கள். ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்வீட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் ஒரு ரியல்மி எக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிகேம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இந்த ஆப்க்கு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபோனுக்கு ஜிகேம் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் கேட்குறதுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.